வணக்கம் இருந்தா ஸ்ரீநிதி. இன்னைக்கு வந்து அட்டையை பயன்படுத்தி நம்ம வீடு வந்து பண்ண போகிறோம். இந்த வீடு நீங்கள் வீட்டில் மாட்டிக்கலான்னு கேட்டிங்கன்னா மாட்டலாம் முடியாது, அப்படியே ஷோகேஸில் வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடு தான் நான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் எந்த மாதிரி வேணால் அட்டை எடுத்துக்கலாம். ஆனால் வந்து வீட்டுக்கு ஒரு பேஸ் வேணும், அதனால் ஒரு பேஸை வந்து எடுத்து பச்சை கலர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். பார்க்க வெள்ளை மாதிரியே இருக்கா பச்சை. அப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அட்டை வந்து வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவில் வேணால் வெட்டிக்கலாம். அதுக்கு ஒரு நீல நிறம் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து எல்லாத்தையுமே ஒரு கட்டம் மாதிரி நான் எடுத்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஆனால் நாலு பக்கம் செவரு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு க்ளூ கன் பயன்படுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவி பாண்ட் இருக்கோ எதுவும் பயன்படுத்திக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு ஒட்டிக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒரு கூரை வேணும் இல்லையா, அதாவது வீட்டுக்குலாம் ரெட்டி பார்ப்பாங்க, அதனால ஒரு கூரையை செஞ்சு மேலே வந்து ஒட்டி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து க்ளூக்கு நீங்கள் எப்போவுமே நம்ப முடியாது, அதனால வந்து பேப்பர் எடுத்து நான் ரெண்டு வீட்டையுமே ஒட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டு நம்ம செஞ்சு கைவினை டக்குன்னு உடஞ்சிச்சுன்னா மனசு கஷ்டமாக இல்லையா. அப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு கதை வந்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அது க்ளூ கன்னில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் அந்த அட்டையிலே சின்ன பகுதி வெட்டி திறந்துருக்கிற மாதிரி கூட பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ தான் தோணுது, நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்புறம் வந்து வீட்டுக்கு ஜன்னல் வேணும் இல்லையா, காத்தோட்டமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஜன்னலை திறந்தெல்லாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட் ஒரு சீன் ஓகே இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மேலே வந்து நூறு மாடி பண்ணலாம் நினச்சா, நான் ஏற்கனவே இந்த கைவினை பண்ணி மூணு மணி நேரம் ஆகிடுச்சு. அதனால் டக்குன்னு முடிக்கிறதுக்காக ஒரு சிம்னி வச்சுருக்கேன். சிம்னி வந்து வீடு எப்படி பண்ணமோ அதே மாதிரி நாலு அட்டை ஒட்டி மேலே இன்னொன்று ஒட்டியிருக்கேன். அப்புறம் முன்னாடி வந்து சும்மா ஹாப்பி ஹோம்னு எழுதியிருக்கேன். நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். எனக்கு இடம் இருந்ததுன்னு எழுதுனா இது பிளான்லேயே இல்லை. அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் ஒரு அவுட்லைன் கொடுத்து எடுத்துருக்கேன். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு ஒரு நடப்பாதை இருக்கும் இல்லையா, அந்த நடப்பாதையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கே பச்சை நிறம் கொடுத்தா சுத்தமாக புரியல, ப்ரௌன் கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளோதான் நம்ம கைவினை வந்து முடிஞ்சிச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்கள் வீடு மாதிரியே இருக்கான்றதை கருத்துக்கு பண்ணி சொல்லுங்கள். அடுத்த கண்டு பார்க்கலாம்.